வாங்க இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். எல்லாரும் எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா வாசமா ஹோட்டல் ஸ்டைல் குழம்பு மாதிரி செம்மையா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு. எண்ணெய் ஊத்தியாச்சு, ஜீரகம் போட்டுக்கலாங்க, பாவக்காய் போட்டுக்கலாங்க, கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அடுத்தது இந்த அரைச்சு வச்சிருக்கிறதுங்க. இதில் மூணு தக்காளி, ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு கீத்து தேங்காங்க. இதை வதக்கி அரைச்சு வச்சுக்கிட்டேன், எண்ணெயில் போட்டு வதக்கி அரைச்சு வச்சுக்கிட்டேன். இப்போ இதை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் எடுத்து வச்சுருக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயங்க நல்லா வறுத்துட்டு வாசம் வர மாதிரிக்கு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோங்க. இதையும் போட்டுக்கலாம். இது போட்டோம்னா நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் வரும், வாசமாக ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்காங்க. இந்த கிரேவியை நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வரும். பாவக்காய்க்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் அந்த கசப்பு தன்மையை எடுக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. பாவக்காயை நம்ம இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இவ்வளோ சைஸில் புளி ஊற வச்சுருக்கோங்க, இதை கரைச்சி ஊற்றிக்கலாம். குழம்பு பார்த்தீங்கன்னா கொதியுது. அடுத்து கரைச்சி வச்சுருந்த புளியை ஆட் பண்ணிக்கலாங்க. புளித்தண்ணி நல்லா கொதியுதுங்க. குழம்பு கொஞ்சம் லைட்டாக சுண்டுனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோ தான் குழம்பு, பாகக்காய் குழம்பு தயார். கசக்காதுங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மகிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு. சூப்பராக பாகக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வாசமாக கருவேப்பிலை தூவி இறக்கிருங்க.